இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்களா? ஜொமேட்டோவில் ஒரு மணி நேரம் வேலை பார்த்து எப்படி ஒரே நாள் அம்பனி ஆகலாம்ன்ற ஒரு சீக்கிரட்டாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவை ஒரு ஹெல்மெட், அப்புறம் ஒரு இயர்பட்ஸ். இந்த வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஹெல்மெட் கண்டிப்பாக தேவை. போகிறேன்டா, இப்போவே போய் ஒரு மணி நேரம் வேலை பார்த்து ஜொமேட்டோவில் ஒரே நாளில் அம்பானி ஆகி அடுத்த சட்டமன்ற எலெக்ஷனில் இருக்கிற எல்லாத்துக்கும் காசு கொடுத்து எம்எல்ஏ ஆகுறேன்டா. இதுதான் அந்த தீரனோட கனவு. அப்பனே விநாயகா, உன்னை நம்பி உன் வாசல் உட்காந்துருக்கேன். இந்த பையனுக்கு நிறைய ஆர்டர் கொடுத்து அம்பானி ஆக்கிரு. வெயிலுண்ணா வெயில், சரியான வெயிலுங்க. ஹெல்மெட் போடலை, மண்டை வெடிச்சிருக்கும், அவ்வளோ வெயில். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆர்டரே 20 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன். நான் எப்படிதான் அம்பானி ஆகிறது? பிச்சைக்காரனு கூட கொஞ்சம் கூட பிச்சை போடுவேன் போல. 20 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறீங்களாண்ணா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி, வந்த வர லாபம் தான், போய் பார்ப்போம் எதையாச்சும். ஒரு சுறாவளி கிளம்பியதே, சிவ தாண்டவம் தொடங்கியதே. இந்த தாங்க இருக்கு ஹோட்டலு. இந்த தோசைகள் எல்லாரும் கிடக்கிற ரெண்டு பரோட்டாவும் அந்த ஆம்லேட்டும் நமக்கு தான். இப்போ தான் வேகுது, எண்ணெய்க்கு ரெடியாக கொடுக்கப்பறம் அவ்வளோ வெயிட் பண்ணுவோம். சாப்பாடு வாங்கிட்டு புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கீங்க. குறுக்கேது மணல் லாரி வந்துடாமல் பார்த்துக்க தாயே. ஆரம்பத்திலே உங்க வண்டியை பார்த்துட்டேனாடா, இனி வழங்கின மாதிரி தான். ப்ளீஸ் ப்ளீஸ் வழி விடுங்க எனக்கு. ஜொமேட்டோவில் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு சைரன் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அலாரம் மாதிரி நம்ம போலீஸ் வண்டி மாதிரி ஜல் ஜல்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து அதை பற்றி மேலிடத்தில் பேசுவேன், நான் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம். ஏண்டா ஏன் அப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க? உண்மையாக பார்த்துங்க, உயிரை பணையை வச்சு நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த அப்புறம் இருக்க முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் என்னடா இதுவரை நீட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்க. இருங்க, அவன்கிட்ட போய் முன்னாடி போய் ஏதாவது சொல்லுவோம். இப்படி போயிட்டுருக்கானு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆனால் பின்னாடி துணி கட்டிட்டு போங்க. உனக்கு நல்லதாங்க சொன்னேன், அதுக்கே அவன் முறைக்கிற மாதிரி பார்க்குறேன். என்னென்னு போடா, நாசமாப்போம். நான் அவன் நாசமாக மாட்டான், நம்மளே நாசமாக போவான். ஓகே, அந்த பொண்ணு தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃபேஸ்லாம் காட்ட மாட்டேங்க, எல்லோரும் எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு டெலிவரி கொடுத்துட்டு அடுத்த ஆர்டரை நோக்கி போவோம். அம்பானி ஆகணும், வேமா போ. மொதலாடிக்கே 20 ரூபாண்ணா, என்ன பண்ணுறது இதுடா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து ரெண்டாவது ஆர்டர் எனக்கு விழுந்துருச்சு. நான் வந்து அதை சாரி, நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்தனால அதை வந்து நான் உங்களுக்கு காட்ட முடியல. ஆர்டர் வாங்கிட்டு இப்போ நான் டெலிவரி கொடுக்க போயிட்டுருக்கேன் பக்கத்தில் தான். சரி, அது எவ்வளோட அமௌண்ட் அப்படின்னு கேட்குறேன். அதுவும் ஒரு 20 ரூபா தான். என்ன பண்ணுறது, நம்ம நேரம் 20 ரூபாயாக விழுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, டெலிவல் போகாமல் பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது ஆர்டர் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நான் அந்த டெலிவரியை கொடுத்துட்டு என் பைக் பாவங்க வெயிலில் நிற்கிது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த வீடு தான். ஓகே காய்ஸ், இப்போ வந்து மூணாவது ஆர்டர் வந்துருச்சு. நான் வந்து அந்த ஆர்டர் கிட்டத்தட்ட 30 ரூபாயோ 40 ரூபா சம்திங் வந்துச்சு. நான் இன்னும் உட்காந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு செம்ம பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், நீங்களே என்ன பாட்டுன்னு கேளுங்க. யூடியூப் ப்ளீஸ், என்னோட தலைவனோட பாட்டுக்கு நீங்கள் வந்து காப்பி ரைட்ஸ் கொடுத்துடாதீங்க. கொடுக்கக்கூடாது, கொடுத்த அவ்வளோதான். இவ்வளோ திமுறை பேசுகிறேன், வேறு வழி இல்லை. கொடுத்தாலும் என்ன பண்ணுறது, எடிட் பண்ணி அந்த சாங்கை தூக்கணும், அவ்வளோதான். கொடுக்காதார நல்லது, கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி கொடுக்க வந்திருக்கோம். இந்த கூகுள் பேப்பை நம்பி வந்ததுக்கு என்னென்னா, கருவக்காட்டுக்குள்ளே வழியை காட்டுதுங்க. ஏதோ ஒன்றும் புரியலை. கூகுள் மேப்பை நம்பி போகிறது பல விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில நேரம் நம்மளை வந்து கடலில் தள்ளி விட்டுருது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஆனால் ஜொமேட்டோ டெலிவரி பேசலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. ஸ்கூட்டிலாம் போனால் கஷ்டம்தான். இதுக்கு ஆஃப் ரோட் பைக் வச்சுருக்கு, எனக்கே இவ்வளோ அடைக்குது. அப்போ எவ்வளோ கஷ்டம் நீங்களே பார்த்துங்க டெலிவரி பண்ணுறது. இந்த இருக்குங்க வீடு. ஏன்டா இதுக்கு நேரே காமிச்சிக்கலாமாடா நீ? நல்ல ரோட்டை விட்டு ஷார்ட் ரோட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு கருவக்காட்டுக்குள்ளே காமிச்சிக்கிட்டு இருக்க. தாங்க முடியலை. அதோட ரஷ்மிகா மந்தனாவோட இது விளம்பரம் பார்த்தேன். இது சாரி, ஸ்ப்ரைட்டுக்கு அவங்க நடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ ஸ்ப்ரைட்டை குடிச்சோன்னு அவங்க மேலே வந்து ஐஸ் மழை பெய்யும். அது மாதிரி நம்ம மேலேயும் ஐஸ் மழை பெய்யுதான்னு பார்ப்போம். ஐயோ, ஒன்றுமே பேலைங்க, வெயில் தாங்க அதிகமாக இருக்குது. இப்படி ஓரம் மாறுடா, நான் ஸ்ப்ரைட்டை குடிச்சிட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே, இதுதான் நம்மளோட கடைசி ஆர்டர். ஏன்னா மணி 3 ஆக போகுது, 2:55. இதுக்கு மேலே அதுவே ஆஃப்லைன் போயிடும். இந்த டெலிவரி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து அம்பானி ஆகிறதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம ஃபைனலாக இந்த ஆர்டரை டெலிவரி கொடுத்தாச்சு. நம்மளுக்கு மொத்தமாக இந்த ஒரு மணி நேரத்தில் நான் சம்பாரித்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 145-150 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ மற்ற பைக்குனால் ஒரு 50 ரூபாய்க்கே பெட்ரோல் போயிருக்கும், 100 ரூபா லாபம் கிடைக்கும். என் வண்டிக்கு வந்து நான் ஸ்பீடாக வேறு போனேன், என் வண்டி ஸ்லோவாக போனாலும் 3 மைலேஜே கொடுக்காது என் வண்டி. ஸோ ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து இப்போ 150 ரூபா ஓட்டினதில் எனக்கு தெரிஞ்சு எப்படி என் பைக்குக்கு 80 ரூபா பெட்ரோல் போயிருக்கோம். ஸோ வந்து வேறு நல்ல பைக் வச்சுருந்து டெலிவரி கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் மிஞ்சும்,
என்னை மாதிரி இப்போ 200cc வச்சுருந்ததுனா கஷ்டம்தான். ஸோ வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து அம்பானியாலாம் ஆக முடியாது, ஒரு ஐஸ் கடை கூட போட முடியாது, அவ்வளோதான். சரி காய்ஸ், அவ்வளோதான். எல்லோரும் வந்து நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, உண்மையாகவே ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ சம்பாதிக்கலாமா அப்படின்னு. நான் வந்து சும்மா ஒரு ஹைப் ஏற்றுறக்காக தான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். உண்மையாகவே அவ்வளோலாம் சம்பாதிக்க முடியாது, கடைசியாக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். பாய்.